பாத்தியா இவ்ளோ கரெக்டாக அது சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது மழை வேஞ்சாலும் உள்ளே இருக்கும் கண்ணா இது ரொம்ப குட்டியா இருக்கு இடஞ்சலா இருக்கு பாரு இந்த சைடு திரும்ப முடியாது அந்த சைடு திரும்ப முடியாது நான் ஆல்ரெடி நாட்டுக்கு வீடு கட்டுறதுக்காக ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நேற்று ஹோலி ஷாப்பிங் பண்ணோம்ல அப்போ பிளாக்ஸ் வாங்கினா தெரியுமா வீடு கட்டுறதுக்கு தான் வாங்கினேன் ஆடா ஆமால அதில் ஜன்னல் வச்சு தான் இருந்தது சரி இப்போ எடுத்துட்டு சீக்கிரம் கட்டலாம் ஏ பாருங்க பிங்கி காயில கலர்ஃபுல்லா இருக்குது இதை வச்சு அழகா வீடு கட்டலாமோ அட ஆமா இத வச்சு நாய்க்குட்டிக்குன்னா நமக்கே ஒரு ப்ளே ஹவுஸ் மாதிரி கட்டலாம் போலியே ஓகே இருங்க ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம் ஹே ரெண்டு இருக்குது இந்த பாரு மாடலுக்கு இவங்க எவ்வளவு வீடு கட்டி வச்சிருக்காங்க இதை பார்த்து கட்டலாமா ஆனா இந்த மாதிரி கட்டா நாய் உள்ள போகாதே ரொம்ப குட்டி कोणी வந்துரும் ஏ மீனா இங்க பாரு ரெண்டா இருக்குது நிறைய இருக்குல்ல இத வச்சு நிறைய பெருசாவே கட்டலாம் பாரு நம்மளே உள்ள இருக்கலாம் எவ்வளவு ஜன்னலே ஏ சூப்பர் சூப்பரா இருக்கு ஏ விண்டோ மாடல் மாடலா கொடுத்துட்டாங்களே ஓபன் பண்ணேன் சொன்னதுக்கு அவன் கோரங்கையை வச்சு அங்க டிங்க டிங்க கீழே ஃப்ளாட்டாக இருக்கலாம் அந்த பிளாக்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு கீழே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மேலே அந்த மாதிரி கட்டலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாமே பிரிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளாவே கட்டலாம் பாரு அதான் மாட்டிட்டேன்ல ஓவரா பண்ணாலும் சரியா நான் தான் நாட்டுக்கு வீடு கட்டுவேன் அவனே பண்ணட்டும் இதை பிரிக்கும் போது கேட்குற சவுண்ட் இருக்க பத்தியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நீயும் கேளு

அப்படிலாம் கேட்க முடியாது எனக்கு என்ன துறந்தோ அதான் பண்ணுவேன் ஆ ரொம்ப பெருசாக இருக்கோ வீடு சரி பண்ணுவோம் பண்ணுற வரைக்கும் இந்த சைடு ஜன்னல் அதுக்கப்புறம் மஞ்சள் கலர் ஜன்னல் ரெண்டு ஜெர்னலும் வேறு வேற மாதிரி இருக்குல்ல நல்லா தான் இருக்குது அப்புறம் வந்துட்டு இது முக்கோணமாக இருக்குது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது ஓ இப்படி மாட்டணுமோ அந்த சைடு மாட்டினாலும் கரெக்டாக வராதே வருமோ என்னது கன்ஃபியூஸ் ஆகுது அப்போ வீடு கட்டுறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல நம்ம இந்த வீட்டுக்கே இப்படி இருக்கோம் கொஞ்சம் வீட்டுக்கு வந்து உட்காரே இந்த பா நாட்டுக்கு எவ்வளவு பெரிய வீடுமா இருக்குது பக்கத்துல அப்படியே பாத்ரூம் பெட்ரூம் எல்லாமே வச்சிருக்கோம் போல ரெண்டுமே வை எல்லாரும் கரெக்டா இருக்கு இப்டி இருந்தா போதும் அவ்வளவு பெருசா வேணாம் நாட்டுக்கு பாத்தியா நாட்டி எனக்கு எவ்வளவு பெரிய மனசு பண்ணி உனக்கு பெரிய வீடு கட்டிடலாம் நினைக்கிறேன் இவங்க கூட சேர்ந்தா உனக்கு எல்லாமே சின்ன சின்னதா தான் கிடைக்கும் சரி ஓகே சின்னதாவே கட்டலாம் ரைட் இப்ப கீழ வந்து ரெண்டு வச்சாச்சு ரெண்டு தான் கரெக்டா இருக்கும் ஓகே இந்த பிங்க் கலர் ஜன்னல் வச்சிருமா ஜன்னல் வச்ச வீடு கட்டவா நாட்டிக்கு வாயிலே நான் போர் போறேன் ஒழுங்கா வைக்க மாட்டே அங்கட்டு இருந்து அசிச்சிட்டே இருக்கான் இ கண்ணா ரெண்டு ஸ்டெப் போடு நீ எதுக்கு அவ்ளோ பெருசா கட்டிக்கிட்டு இருக்க பாரு மேலே அப்படியே ஜன்னல் வச்சிட்டு அட பிங்கி பரவால நல்லா தான் இருக்கும் மாடி விடு மாதிரி கட்டுவோம் அவ்வளவுதானே இரு இரு பாரு இப்ப பத்தியா இந்த சைடு மாட்டிரலாமா இந்த சைடு என்ன கலர் கொடுக்க இங்கேயும் ப்ளூவே கொடுத்துறலாம் ம் இ சூப்பரா இருக்குது கண்ணா எனக்கு ப்ளூ வீட் yellow நல்லா இருக்குதே காம்பினேஷன் சூப்பர் கண்ணா ஆமாமா இந்த கலர் காம்பினேஷன் அப்படியே கொடுத்துடலாம் அந்த பிளாக்ஸ்லயே கலர் எல்லாம்

இது மேல வச்சாலும் கரெக்டா இருக்காதோ எதுக்கு பேசாமல் இப்படியே அடைச்சிருவோம் அது மேல இதை வச்சு பப்பமா நல்லா தான் இருக்குது சரி சும்மா சோக்கு இருக்கட்டும் அப்புறம் கதவு ரெடி பண்ணலாம் நாலு இதை ஜாயின் பண்ணி அப்படியே மூடி மூணு நாப்புல திறக்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஏ நாட்டி வீட்டுக்குள்ளே வா வா உன் வீடு தான் உனி மேலே ஏன் மீனா இங்கே போறேன் கரெக்டா உட்காந்துக்குச்சி அளவு கரெக்டா இருக்குது பூட்டியாச்சு ஓப்பன் பண்ணலாம் ஜன்னல் எல்லாம் திறந்து விட்டுருவோம்

ஏ மீனா எதுக்கு அங்கிட்ட இங்கிட்ட வச்சுருக்கதான் மேலே செஞ்சு வச்சுருக்கேன் அதை எடுத்து வை அப்படியே கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் கரெக்டாக இருக்காது நான் செஞ்சிருக்கேன் மாதிரி அதை வை ஆ அவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணு நல்லா அமுக்கு ஏ மீனா இந்த வீடு சூப்பராக குட்டியா ஆனால் நம்ம பப்பியோட குட்டி வீடாக இருக்குமே இது இந்த இதை விட குட்டி பப்பி எதா இருந்தால் சூப்பராக இருக்கும்ண்ணே ஆனால் கரெக்டாக இருக்குது அளவாக இருக்குது பாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த வீடு இந்த விண்ணம் மட்டும் ஒரு இதில் கலந்து கலந்து விழுதே சரி ஓகே இப்போ இதை தூக்கி அந்த ஓரமாக வச்சுருவோமா இங்கிட்டு வாங்கிட்டு வா எல்லாம் இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க

ஹே பிங்கி அந்த ஹவுஸ் கிட்ட போய் நில்லு ஆட ஓ ஹைட்டுக்கு வந்துருச்சு மாடி வீடு வச்சதும் நம்ம ரெண்டு ஜனம் வச்சுக்கோங்க மூணாவது ஜனால ஹைட்டை எடுத்து வச்சு வச்சுக்கோங்க நமக்கே வீடு கட்டலான்னு ஏ நல்லா இருக்குப்பா பிளே ஹவுஸ் இன்னொரு நாள் கட்டல அதில் ஏ அந்த சைடு கொஞ்சம் வெயில் அடிச்சு அதனால பப்பி ஹவுஸ் இங்கே மாற்றியாச்சு ஏ கண்ணா எனக்கு இதை பார்க்கும்போது எனக்குமே இந்த மாதிரி இருக்கணும் ஆசையாக இருக்குடா இல்லை கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குப்பாரு ஆமா நீ கோழி முட்டை மாதிரி ஒன்று வாங்கினேன் இல்லை அது எங்கடா அட ஆமால மறந்துட்டே பாரு இரு பிரீத்தி நான் போய் எடுத்துட்டு வரேன் பப்பி வரையா என் கூட வா 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 நான் ஆட்டி குட்டி வாங்க 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 எனக்கு பப்பியே பிடிச்சிருக்கு நாட்டியே பிடிச்சிருக்குதே சரி ரெண்டையும் மாற்றி மாற்றி கூப்பிடுவோம் இந்த வரைக்கும் பாரு கோழி முட்டை பையன் இங்கே பாரு எது மேலே ஏறி வந்து உட்காந்துருக்குன்னு நான் சொன்னதான் கேட்க மாட்டேங்கிறான் நீ சொன்னதான் கேட்கறான் பார்ப்போம் சரி இப்போ கோழி முட்டைக்கு என்ன இருக்குன்னு பாப்பமா தொப்பியை காட்டுவோம் கால் வேற ஆடுது ஆ கால் மாட்டிக்கலாம் என்னடா இது ஒரு ஸ்பூன் இருக்குது அப்புறம் சாக்லேட் இருக்குது அப்புறம் என்னமோ ஒரு படம் மாதிரி போட்டுக்கானே டாட்டோவா அட டாட்டோவே தான் சரி ஓகே ஃபர்ஸ்ட் அத பேர் அது என்னன்னு பாப்போம் நீ சொன்ன அப்பல ஒண்ணே பார்க்க முடியல தொப்பி எனக்கு கரெக்டா இல்ல கொஞ்சம் பெருசா நல்லா இருக்கு கோழி முட்டைவே கரெக்டா இருக்குது சரி ஓகே இது என்ன ஸ்பூன் மாதிரி இருக்குது ஐ வேற மாட்டிக்கலாம் போலயே